ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பார்பண்ரஜா. எதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு. பொங்கல் நெருங்கிச்சு, நம்ம கிறிஸ்மஸ் முடிஞ்சிடுச்சு, அடுத்த ஒரு 3 நாள் தான் இருக்குது, புது வருஷம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக பொங்கல் தான் நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு அதிக அளவில் பேச போகிறது ஜல்லிக்கட்டு. இதுக்கு பலதரப்பில் எதிர்ப்புகள், அரசியல் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சரி பண்ணிடுவோம், நாங்கள் வந்துட்டு மத்திய அரசிட்ட பேச்சு வார்த்தை நடத்தி தீர்வு வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க நம்மளை ஏமாத்துகிற ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கடந்த ஒரு 3 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 வருஷமாக அதை கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா, இயர்லி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னாங்க. மறைந்த முதல்வர் இருக்கும்போதும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க. யார் கூட எங்கே எப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு இது வரைக்கும் ஒன்றும் தெரில. கடைசியாக என்ன சொல்லுவாங்க, பொங்கலுக்கு முந்தின நாள் வந்துட்டு, அது ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்த எந்த வித தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு உச்சநீதிமன்ற மதுரை கிளையோ அல்லது சென்னையோ இல்லைனா டெல்லியிலேருந்தோ ஒரு ஆர்டர் போடுவாங்க, ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்கப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆட்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அலங்காநல்லூர் அந்த மாதிரி எல்லா ஏரியாவிலையும் காலை வச்சுருக்கிற எல்லோரும் ஆர்வமாக இருந்துட்டு கடைசியில் பார்த்தா ஏமாற்றத்தோடு திரும்பி போவாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். பட் அது மதிக்கக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து தப்பு இல்லை. ஆனால் வந்துட்டு நம்மளை மறுபடி மறுபடி ஒருத்தங்க கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நாம் வந்துட்டு குனிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது நம்மளுடைய இது கிடையாது. ஸோ இவங்க வந்து இதை எல்லா டைமுமே இப்படி தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு இதுவும் வரும்போதும் வந்துட்டு என்னென்னா, நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் தான் பேசுகிறோம் இல்லையா, அதுதான் உண்மை. இப்போ ஃபேஸ்புக் இருக்கு போய், இப்போ என்னை கூட எடுத்துங்களேன், நான் கூட வந்து ஒரு இடத்துல போய் போராட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். பட் இப்போ என்கிட்ட இருக்க மொபைல் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு தகவலை வெளியிடுறோம். ஸோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோமே தவிர, ஒன்று சேர்ந்து போராடணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ஒன்று இதுவுமே. ரெண்டாவது, மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு இந்த காத்தடிக்கிற டைமில் வந்து காத்தாடி விடுறது மிகப்பெரிய ஒரு திருவிழா. அதில் மாஞ்சா கயிறுங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய குறும்படங்கள், நிறைய பெரிய பெரிய படத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் அங்கேயுமே நடக்குது, அதையும் அதே கவர்மெண்ட்டு ஆதரித்து, உயிருங்க மனித உயிரே போகுது, அதுக்கே கவர்மெண்ட் ஆதரித்து அங்கே பட்டம் விடுற திருவிழாவுக்கு லீவ் விட்டுலாம் நடத்துகிறாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த ஒரு நம்மளோட இதாக பார்த்தீங்கன்னா, அலங்கநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆடியோலாம் இருக்குது யூடியூப்லலாம், அதெல்லாம் பாருங்கண்ணா. ஒவ்வொருத்தங்க தங்களோட வீட்டில் வளர்க்குற அந்த காளையை வந்து எவ்வளவோ லவ் பண்ணி, தான் வீட்டு பையனில் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ரொம்ப சின்சியராக இது பண்ணிலாம் வளர்க்குறாங்க, சரியா? ஸோ ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்தணும், அது நம்மளுடைய உரிமை. அவங்க தான் நம்மளுக்கு அனுமதி தரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, நம்மளுக்கு அச்சட்டி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து இறங்கி நிற்க போகிறது கிடையாது. நாமளாக நடத்தணும், உண்மைன்னா அதுதான். ஆ, நடத்தினதுக்கப்புறம் என்னங்க பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க வந்துட்டு, என்ன பண்ணிட போகிறேன். வீட்டா அப்படிங்கிறது எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ வந்து ஒரு அமெரிக்காக்காரனோ சரி, அவன் எந்த நாட்டுக்காரனாவோ இருந்துட்டு போட்டுங்க, அவன் எப்படிங்க நம்மளை வந்து நம்ம என்ன ஒன்று அடிமையா? இதுக்கு முன்னாடி தான் நம்ம அடிமையாக இருந்தோம். நம்மளெல்லாம் நம்மளுடைய அடிமைப்படுத்தின காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாதாங்க. அதாவது தனியாக ஒரு ஆள் மட்டும் நின்று நம்ம கை தட்டி இருந்தாலோ, இல்லை அந்த ஒரு பகுதி மக்கள் மட்டும் கத்தி இருந்தாலோ யாருக்குமே கேட்க போகிறது கிடையாது. கத்தும்போது எல்லாரும் சேர்ந்து கத்தணும், அப்போ தான் பக்கத்து ஊருக்கே கேட்கும். ஒரு ஆள் கத்தினா பக்கத்து வீட்டுக்காரன் கூட கேட்காதுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சேர்ந்து கத்தினா தான் அந்த தெரு முழுக்க கேட்கும், புரியுதா? அந்த மாதிரி அவன் எவனோ ஒருத்தன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம பிராய்லர் கோழி தின்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அவ்வளோ இது பண்ணுறாங்களா, ஃபாரினில் அதிகமாக யூஸ் பண்ணுறதே, அதே அமெரிக்காவில் அதிகமாக யூஸ் பண்ணுற கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் தான். கேஎஃப்சியில் யூஸ் பண்ணுறது சிக்கனு, அதுவும் ஒரு உயிர் தானே. மொத்தம் பீட்டா உயிரே கொல்லக்கூடாதுன்னு பார்த்தா எதையுமே பண்ணக்கூடாது தானே. மொத்தம் இவனுக்கு என்ன நல்லா பண்ணுறானுங்கன்னா, நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த காளைகளையும் அழிச்சிட்டு அவன்கிட்டருந்து நம்ம வாங்கி இனப்பெருக்கமாக இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீயே பிள்ளை பார்க்க கூடாது சொல்லுவான். நீயே பிள்ளை பார்க்க கூடாடா, வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் உனக்கு டப்பாவில் தருவான், அதை நீ உன் பொண்டாட்டி இதில் கற்பப்பையில் வைடா அப்படின்னு சொல்லுவான். போகிற போக்கு அதுதான் உண்மைங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிற சும்மா இல்லை, நம்மளை சுற்றி
இந்தியா வந்து இப்போது அதிக இளைஞர்கள் இருக்கிற நாடுன்னு சொல்லி நம்மளை பெருசாக பேசுகிறாங்க. ஓகே இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் நம்மளை சுற்றி நிறைய ஆப் வச்சுட்டு இருக்காங்க, அது உண்மை. சரியா, நம்ம இன்னும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசன். பட் ஆனால் வந்து நம்ம அந்தளவுக்கு பின்தங்கிலாம் இல்லைங்கிறது தான் என்னோடய கருத்து. என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு சரியான தண்ணி வளம் நம்மளுக்கு இல்லை, இருக்கிறதே நம்ம பாதுகாக்க முடியல. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் தான், இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீடம் சுதந்திரம் வாங்கின டைமில் இருந்தவங்க தான் நம்ம மாநிலத்துக்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செஞ்சாங்களே தவிர, அதுக்கப்புறம் வந்த யாருமே எந்த ஒரு டேமையும் கட்டலை, எதையும் கரெக்டாக பண்ணலை. எங்கே போனாலும் லஞ்சம் அந்த ஒரு பேஸ்லேயே வந்து அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னென்னா காசு, அடா இவங்களுக்கும் நினச்சிடணும், நம்ம 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு போடுறோமா, அதுவே பெரிய தப்பு. அதனால தான் இந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கி நம்ம நடத்த முடியாமல் உட்கார்ந்துட்டுருக்கோம், வேடிக்கை பார்த்துட்ருக்கோங்க. ஆ, ஒவ்வொருத்தரும் அழுகுறான், என்ன 4 நாள் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, 2 பேர் இது பண்ணுவாங்க. ஆ, இதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்களா, ஆரியாலாம் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் கேட்டிருக்கிறாரு வாட் இஸ் ஜல்லிக்கட்டு அப்படின்ட்டு. ஆ, ஏன் அவருக்கு தெரியாதா, அவர் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ இவ்வளோ நாளாக இருந்துட்டுருக்காரு, எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்துட்டுருக்காரா இல்லையா? ஆ ஆ, அவர் தமிழ்நாட்டில் இருந்துட்டுருக்காரு, இங்கே தான் இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்களாம் பேசுவாங்களாம், ஆ ஜல்லிக்கட்டுனா என்ன அப்படின்ட்டு, ஏன் இவருக்கு தெரியாதா? ஆ ஆ, நம்ம ஏன் அவரை தேடுறோம்? இப்போ நானும் நீங்களும் பேசுனா நம்மளை யாரும் தெரியாது. இப்போ நான் பேர் ரோட்டில் போய் பேச போகிறேன்னா மீடியாக்காரன் வந்து என்னை வந்து ஹைலைட் பண்ணி டிவியில் காட்ட போகிறானா, ஐயோ இவர் வந்து இதுக்காச்சிட்டு பேச போகிறாரு அப்படின்ட்டு சண்டை போடும். நம்ம போய் ரோட்டில் நின்று இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கிறாங்கன்னு போராட்டத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி போலீஸ்காரர் நம்மளை தூக்கி கொண்டு வச்சு கும்மு கும்முன்னு கும்மிடுறான். எதுக்கு இவங்களை தேடுறாங்கன்னா, அவன் 4 பேருக்கு தெரிஞ்ச மூஞ்சி, ஒரு ஆக்டரை ஏன் தேடுறாங்க, ஒரு ஆக்டரை ஏன் அவர் வந்து இதுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும்னு ஏன் கேட்குறாங்க? லைவ் போட்டுருக்கேன் பாஸ், பாஸ் போங்க பாஸ், ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ அவரை ஏன் நம்ம தேடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூஞ்சி. ஸோ சொன்னால் அவங்க கருத்து சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரே ரீசன் காட்சிட்டு தான் நம்ம அவங்கள தேடுறமே தவிர, அவங்கள போராட முடியாமையோ இல்லை வேறு எந்த ஒரு ரீசன் இல்லாமையோ நம்ம வந்துட்டு அவங்கள தேடலை. சரிங்களா, ஜல்லிக்கட்டு நடத்தணும், அது நம்மளுடைய உரிமையும் உயிரும் கூட. சரியா, அரசியல் அதி செய்வோம், அவன் கண்டிப்பாக வாங்கி தருவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு வரைக்கும் முடியாது. நம்ம வீட்டு தொழுவில் இருக்கிற காளையை நாம் அவுத்து விட்டு தெருவில் பிடிக்கணும், அதுதான் வீரம், அதுதான் உண்மையும் கூட. நடந்துங்க, என்ன வந்தாலும் பார்க்கலாம். அவங்களால நம்மளை ஒன்றும் கொன்ற முடியாதுங்க, ஒரே ஒரு ஊரையோ ஒரு மொத்த இதையுமே அழிச்சிட முடியாது. என்ன நம்மளை கொஞ்சம் தடை பண்ணுவாங்க எல்லாம் வைக்க முடியுமே தவிர, மற்றபடி நம்மளை அவங்கள கட்டி போட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் சின்ன பசங்க மூண்டு விடுற மூத்திரம் கிடையாது. இது எப்போனாலும் கரபுரண்டு ஓடக்கூடிய காட்டாக இருந்தால் அங்கே எல்லாம் அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு என்ன, இது இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றுமே நடக்காது, அதுதான் உண்மை. நமக்கு ஐயோ இது நம்ம பிரச்சனை, நம்ம மாநிலம், நம்ம இது. நாளைக்கு இப்போ சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் கிராஸ் ஆச்சுன்னே அவ்வளோ வேற இறங்கி தெருவில் வேலை செய்கிறானா, தனக்குன்னு ஒன்று வந்தால் தான் வாந்தியம் பேதியம், அவனுக்கு வந்தால் தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. ஸோ ஒவ்வொருத்தனுக்காக பிரச்சனை வந்தால் தான் இறங்கி போராடணும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் பிரச்சனைலாம் ஒன்றா வந்து போராடணும், அப்படி போராடினா தான் வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம எப்படி பேசிக்கிட்டு நம்ம முடிச்சுக்கிட்டு, ஐயோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று நடந்ததை வந்து நம்ம பசங்களுக்கு சொல்ல தான் முடியுமே தவிர செஞ்சு காட்ட முடியாது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் போராடுவோம். கதவை தட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு நாள் கதவை திறந்ததாக ஆகும், திறக்காமல் போயிட முடியாது. முடியலையா கதவை உடைக்கணும், அதுதான் பசிக்குது. ஆ, அதை கசிட்டு நம்ம யாரும் சாப்பிடாமல் இல்லை. ம், சரியா, வீட்டில் சாப்பாடு இல்லைனா ஏதாவது ஒரு வழியில் ரெடி பண்ணுறோமா இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க ஆர்டர் தருவாங்க, இவங்க ஆர்டர் தருவாங்க அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. எல்லா பொங்கலையுமே கடந்து போன பொங்கலையும் மாதிரி தான் இந்த பொங்கலும் கடந்து சொல்லும். இன்ன வரைக்கும் டிவியில் மீடியாக்கள் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக பேசுகிறாங்க, ஐயோ ஜல்லிக்கட்டுக்கு தடை, பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு மேலேங்க நம்மளுக்கு பண பிரச்சனையே பெரிய இதாக போயிட்டுருக்கு. மக்கள் இதை பார்ப்பாங்களா அதை பார்ப்பாங்களா, கடைசியில் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு தடை அப்படிம்பாங்க. சரிங்களா, அப்படி இல்லைன்னா திடீர்னு தருவாங்க, நாங்கள் நிறைய கட்டுப்பாடோட அதோட நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு, ஆனால் ஒன்றுமே நடக்காது. சரியா, நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஏ போதையா நிப்பாட்டியா அப்படின்னு, நான் உண்மையை சொல்கிறேன் நிப்பாட்ட போகிறேன் இதோட. பட் ஆனால் நான் அடுத்தடுத்த இது போடுவேன் கண்டிப்பாக, போராடணும் அதுதான் உண்மை. சரியா, ஓகே நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம், பை. எல்லோரும் போராடுவோம்,
பொங்கல் காய்ச்சட்டியில் நம்மளுடைய காலைக்காக, நம்மளுடைய உரிமைக்காக, நம்மளோட உயிருக்காக. ஓகே, பாய்.